தேங்காய் கண்ணு வாங்கி நம்ம வீட்டுல நடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வாங்கி அக்கா ரெண்டு தேங்காய் கண்ணு கொடுங்க அப்படின்னா, அட வேணா இது தேங்காய் கண்ணு இல்லடா, இது வந்து தேங்காய் பூ அப்படின்னாங்க. தேங்காய் பூவா, இது வரைக்கும் சாட்டதே இல்லையா, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பிச்சு கொடுத்தாங்க. பிச்சு கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவன் சாரதிக்கு எனக்கு கொஞ்சம் பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டோம். சாரதி அதை சாப்பிட்டோன்னே ஐயோ இது ரொம்ப டேஸ்டா இருக்குது, நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். நான் கொடுக்கலன்னு அவங்க அந்த பக்கம் அக்கா கிட்ட போயிட்டான். பாவி, ஒரு தேங்காய் பூக்காக தேங்காய் கடையிலே இருக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேங்காய் பூல என்ன மருத்துவ குணம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க, சுகர் பேஷண்ட், இன்னும் நிறைய மருத்துவ குணம் இருக்கும். ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ரூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். எந்த விதமான கெமிக்கலுமே கலக்காம நேச்சுரலா வருது. வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இந்த தேங்காய் பூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாரதி பையா இருந்த தேங்காய் பூ குடுக்கலனே அந்த அக்கா பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு தலையில ரெண்டு தட்டு தட்டி கூப்பிட்டு வந்தா, அதுக்கப்புறம் தேங்காய் பூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மூஞ்சில ஒரு ஸ்மைலே தெரிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் சேலஞ்ச் வந்து பத்தின வச்சிருக்கோம். எல்லாரும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் வந்து டீம் கோட் கொடுப்பேன். டீம் கோட்காக வெயிட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைப்பேன். டீம் கோட் போட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணா கொடுப்பேன்.